இயக்குனர் ப. ரஞ்சித் தான் படத்தில் வந்து எப்பவுமே ஜாதிய ரீதியான கருத்துக்களை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது, அதில் முக்கியமாக தலித்துகள் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தலித் மக்களுக்கு வந்து விடுதலை வேணும், நிறைய இடங்கள் அவங்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை சொல்லிகிட்ருக்காரு, அவருடைய படங்கள் மூலியமாகவும் சொல்லிகிட்ருக்காரு. இந்த நிலைமையில் இப்போ அடுத்து நடக்க இருக்கிற பாராளுமன்ற எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவனுக்கு தன்னுடைய ஆதரவு இருக்கிறதா ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் 2 தொகுதியில் போட்டி போடுறாங்க. அதில் விழுப்புரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்திலும், அப்புறம் சிதம்பரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பானை சின்னத்திலும் போட்டி போடுறாங்க. இந்த நிலைமையில் நேற்று ப. ரஞ்சித் அவர்கள் திருமாவளவன் நேரில் போய் சந்திச்சிருக்காரு. சந்தித்து இந்த தேர்தலில் அவருடைய ஆதரவு திருமாவளவனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படங்கள் மூலமாக குரல் கொடுத்துட்டு இருக்கிற ப. ரஞ்சித் இப்படி ஒரு ஜாதிய கட்சி தலைவருக்கு தன்னுடைய ஆதரவை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா மக்களோட கேள்வியாக இருக்குது. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.